வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஜாக்கி சானோட பிறந்த நாள். இதை முன்னிட்டு ஜாக்கியோட லைஃபை திரும்பி பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒருத்தராச்சு ஹேட்டர்னு இருப்பார், ஒருத்தராச்சு இருப்பார். இப்போது நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கோங்களேன், விஜய் அஜித்துன்னு இருக்காங்கன்னா இவங்களுக்கு எந்தளவுக்கு ரசிகர் பட்டாளம் பயங்கரமாக இருக்கும். இதில் ஒரு 10% ஆகுது ஹேட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க, அவங்கள போட்டு திட்டி தீக்கிறது அதுன்னு சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். இது இங்கே மட்டும் இல்லைங்க, உலகளாவிய அளவுலையும் இதே நிலைமை தான். ஆனால் ஒரு விஷயம் கவனித்து பார்த்துருக்கீங்களா, ஜாக்கி சான் இந்த நபருக்கு ஹேட்டர்னு இது இருக்க ஒருத்தர் கூட நான் பார்த்தது இல்லைங்க. யாரை கேட்டாலும் ஜாக்கி சானை பிடிக்கும், இதை சொல்லி மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த மனுஷன் உயிரை கொடுத்து நடிக்கிறேன் உயிரை கொடுத்து நடிக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்களே, உண்மையிலே அவர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கவர். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு சீனுக்காக அந்த மனுஷன் மெனக்கெடுற விதம் இருக்குது, நம்மளாம் கற்றுக்கணும். சினிமாவில் சார்ந்து மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இவரோட அந்த விடாமுயற்சி இருக்குல்ல, இதை நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். எல்லா துறைகளுக்கும் பொருந்துற ஒரு விஷயம். இப்போ அந்த மனுஷனுக்கு வயசு 69. இந்த வயசுலேயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது சொல்லும் போதே கூஸ்பம் பார்க்குதுங்க எனக்கு. பொதுவாக ஒரு நடிகர்னா அவருக்கு சாமானியர்கள் நிறைய பேர் ரசிகர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நடிகருக்கு உலகளாவிய சினிமா நட்சத்திரங்களே ரசிகர்களாகவும் இருக்காங்க, ரசிகைகளாகவும் இருக்காங்க. இதுதான் ஹைலைட்டு. இதுக்கு இந்த ஒரு ஃபோட்டோவே ஆகச்சிறந்த சான்றுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் April 7 வந்துட்டால் போதும், ஜாக்கி சானோட ஃபேன்ஸ்லாம் அப்படி கொண்டாடுவாங்க, சோஷியல் மீடியாவை அப்படி தெரிக்க விடுவாங்க. அப்போ ஏற்பட்ட இந்த லெஜெண்டோட வாழ்க்கையை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துருக்க வாய்ப்பு கிடச்சிருக்கா? செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்குறேன், ஃபுல்லாக கேளுங்க. இதுதான் உங்களோட உண்மையான ஜாக்கி சான்னு புரிஞ்சுக்கோங்க. ரைட்டு. இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு உளவாளிங்க, அம்மா பார்த்தீங்கன்னா ஓபிஎம் ஸ்மக்லர். ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்கு இடையில காதல் மலருது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உளவாளி அப்பா இருக்கார்ல, இவர் இந்த ஸ்பை வேலை பண்ணி ஓபிஎம் எங்கெங்கெல்லாம் கடத்துறாங்க அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு கேங்கை அரெஸ்ட் பண்ணுறப்ப தான் ஜாக்கியோட அம்மாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் பேசுகிறாங்க, அங்கே காதல் மலருது. ஒரு கடத்தில் என்ன ஆகிட்டுருக்கு, அந்த உளவாளி என்ன பண்ணுறாப்ல, நாம் அரசுக்கு இதுக்கப்புறம் வேலை செய்வானான்ட்டு எதனால் அந்த மனசு மாறிச்சின்னு தெரியல, பாதாள உலகத்தில் ஒரு டானாக வளம் பெற ஆரம்பிச்சிட்டாரு. ஜாக்கி சானோட அப்பா ஒரு பெரிய டான், பட் அவர் முதல்ல இருந்தது ஒரு உளவாளியா. இப்போ ஏற்பட்ட பேரண்ட்ஸுக்கு ஜாக்கி அவ்வளோ சீக்கிரமாக பிறந்துடலங்க. 12 வரைக்கும் அம்மாவோட கர்ப்பப்பையில் இருந்த குழந்தை தான் ஜாக்கி சான். சரிப்பா, இவங்க அப்பா டான் அப்படின்னா செம்ம வெல்த்தியான ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். அந்த டைமில் ஒரு பேச்சு கூட பெருசாக வளம் வந்துச்சுங்க. ஜாக்கியை 6 குழந்தையாக இருக்கும் போதே ஒரு பிரிட்டிஷ் கப்பலுக்கு இவரோட பேரண்ட்ஸ் தத்து கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டுருக்கு. இது இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல், ஆனால் இப்போ வரைக்கும் சமூக வலைதளம் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆஸ்திரேலியாவில் ஜாக்கி தன்னோட முதல் வேலையை கையில் எடுக்கிறாரு, கட்டுமான ஊழியரை கையில் எடுக்கிறார் அந்த வேலையை. இவ்வளோ பேர் லெஜண்ட், முதல்ல பில்டிங் கட்டுறது உதவி பண்ணுவாங்கள அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அங்கே தான் இவருக்கு இந்த ஜாக்கின்ற பேரே வந்திருக்குங்க. இந்த லிட்டில் ஜாக்கி, லிட்டில் ஜாக்கி தான் எல்லாருமே அழைச்சிருக்காங்க. கட்டுமான துறையில் ஜாக்கின்ற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி அது பேர் அவருக்கு வந்திருக்கு. அவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா சான் காங் சாங். இதில் சான் மட்டும்தான் இருக்குது, இதை பிற்பகுதியாக சேர்த்துட்டு ஜாக்கி சான்னு மாற்றிக்கிட்டார் பேரை. இந்த கட்டுமான ஊழியராக மட்டும் இல்லை, கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை ஜாக்கி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதில் ஒரு வேலை தான் இந்த நைட் கிளப்லாம் இருக்குல்ல, அங்கே பவுன்சர் வேலை. இந்த பவுன்சர் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ ஒரு நாள் என்ன ஆகிட்டுருக்கு, ஒரு பெரிய சண்டைங்க அந்த கிளப்பில். ஜாக்கி அங்கே வந்து ரகலை பண்ண பல பேரையும் அடித்து துவம்சம் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துல என்ன ஆகிட்டுருக்கு, அவரோட கை முட்டி இருக்குல்ல, இதுக்குள்ளே ஏதோ வெள்ளையாக கொஞ்சம் வழியை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன பாட்டு உள்ளே இருந்திருக்கு. ஜாக்கி என்ன நினச்சிட்டாரு, தன்னோட எலும்பு போயிடுச்சு போல இருக்கு, அதுதான் வழியை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு 2 வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு நிறையா நடந்திருக்காரு. கடைசியில் அதை வெளியே எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியுது அது அவரோட எலும்பு கிடையாது. ஆப்போசிட்டில் ஒருத்தர் அடித்தார் பார்த்தீங்களா, அவரோட பல்லு அவரோட கையில் மாட்டிகிட்டு இருந்திருக்கு. இந்த அளவு திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்மால் வேலையை காட்டினவர். இப்படி சின்ன சின்ன வேலையாக செஞ்சு ஒரு வழியாக சினிமா பயணத்தை ஆரம்பிக்கலான்னு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு. எடுத்ததுமே ஹீரோ சான்ஸ் கொடுத்து அழகு பார்ப்பாங்களா என்ன, இல்லையே. ஒரு 100 ஸ்டண்ட்மென்ட் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தராக தான் ஜாக்கியை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் என்னப்பா ப்ரூஸ்லி மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டவுட் படாதீங்க, ப்ரூஸ்லி தான். ப்ரூஸ்லி கூட ஒரு படம் இல்லைங்க, 2 படங்களை நடிச்சிருக்காரு ஜாக்கி சான். இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? முக்கியமான கேரக்டர் ஆர்டிஸ்டாலாம் உள்ளே வரல அவர். இந்த 10 சண்டை போட்டு அடி வாங்குவாங்க பாருங்கள் ப்ரூஸ்லி கிட்டே, அதில் ஒருத்தராக தான் பண்ணியிருப்பார் ஜாக்கி அவர்கள். இந்த என்டர் த டிராகன் படத்தில் ப்ரூஸ்லி கிட்டே செம்ம அடி வாங்கியிருக்காரு ஜாக்கி. அது ஒரு இன்டர்வியூவில் ஒரு பதிவு பண்ணியிருப்பார், என்னன்னா ப்ரூஸ்லி அப்படின்ற லெஜெண்டை ஜாக்கி சான் கடவுளாக பார்த்துக்கிட்டு இருந்தாரா, ஏன்னா அப்போ தான் அவர் உள்ளே வந்திருக்காரு டைம் நடிக்கணும் அப்படின்ற ஆசையில். அப்பேற்பட்ட ஒரு கடவுள், தான் நினச்சிட்டு இருக்க ஒரு கடவுள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே வந்துட்டு மற்றவங்கிட்டயே பேசிகிட்டு இருந்தால் தனக்கு எப்படி இருக்கும், தாங்கிட்டேயும் பேசணுன்ற ஆசை இருக்கும் பார்த்தீங்களா. இதுக்காகவே இந்த ஷூட்டிங் அப்போ ப்ரூஸ்லி அடிக்கிற அடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆழமாக இறங்காது, லைட்டாக மேலோட்டம் நின்றோம். இந்த விஷயம் ப்ரூஸ்லிக்கும் தெரியும், ஆனால் ஜாக்கி என்ன பண்ணுவாரா, ப்ரூஸ்லி கிட்ட பேச வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக
ப்ரூஸ்லி கூட அந்த காட்சி நடிச்சு முடிச்ச பிற்பாடு ப்ரூஸ்லி அங்கே கிளாஸ் பண்ணி நடந்து போகும்போதெல்லாம் தலையை போட்டு தேய்க்கிறது, தோல்புடைய போது தேய்ச்சிட்டு இருக்கிறது, இது போலாம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அப்போ தான் ப்ரூஸ்லி கெல்ட்டாவார், ஓ நம்ம அடி கொஞ்சம் வெயிட்டாக விழுந்துச்சு போல தான் அந்த பையன் துடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ப்ரூஸ்லி வந்து பேசுவாராம். ஜாக்கி இதுக்காகவே எப்பப்பெல்லாம் ப்ரூஸ்லி போயிட்டு வரோம் அப்பப்பெல்லாம் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாராம். இது அவரே பதிவு பண்ணார். ஒருத்தருக்கு ஃபேனாக இருக்கலாம், அதுக்கு நீ இந்தளவாங்க இந்த மனுஷனுக்கு. அண்ட் இது மட்டும் இல்லை, ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி அப்படின்ற படத்துலேயும் ப்ரூஸ்லி கூட நம்ம ஜாக்கி சான் நடிச்சிருப்பார். உங்ககிட்ட நெட்டு கண்டிப்பாக இருக்குமே, போட்டு பாருங்கள். நம்மால் வர சீக்வன்ஸ்லாம் தரமாக இருக்கும், பட் பெருசாக ரிவீல் ஆகாமல் இருந்துச்சு அந்த டைம் அவரோட ஃபேஸ். ஓகே, ஹாங்காங்கில் அப்போ அங்கேருந்த மக்கள் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்த ப்ரூஸ்லி ஜாக்கி சான் தான்ப்பா, ப்ரூஸ்லி மாதிரி வேற லெவலில் ஃபைட் பண்ணுறாப்புல, அது இதுன்னு பேச ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஜாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவாக பரிணமிக்க ஆரம்பிச்சிட்ருக்காரு. அந்த டைமில் டாக் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் என்ன ஆகுது, 1973 ப்ரூஸ்லி மரணம் அடைஞ்சிடுறாரு. அந்த டைமில் ஜாக்கி அப்ரோச் பண்ணவங்களாம் இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சு அப்ரோச் பண்ணாங்களாம், சார் அடுத்த ப்ரூஸ்லி நீங்கள் தான், நாம் இதுக்கப்புறம் தொடர்ந்து படம் பண்ணலான்னு இவர்கிட்ட பேசியிருக்காங்க. இவருக்கு ஆரம்பத்துலேருந்து அதில் பிடிப்பு இல்லையாங்க, அடுத்த ப்ரூஸ்லாம் கிடையாது, ப்ரூஸ்லி ஒருத்தர் தான், நான் ஜாக்கி சான் ஒருத்தர் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி என்கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ப்ரூஸ்லியை வச்சு படம் பண்ண பல பேரும் ஜாக்கி அப்ரோச் பண்ணி இவருக்கே தெரியாமல் அடுத்த ப்ரூஸ்லியாக இவரை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில். ஆனால் என்ன தெரியுமா அதோட விளைவு, படம் எல்லாம் பயங்கரமாக ஃப்ளாப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, தொடர்ந்து ஃப்ளாப்பு. சில மக்களே என்ன நினச்சிட்டாங்க, ப்ரூஸ்லி ஒருத்தர் தான்ப்பா, ஜாக்கியெல்லாம் ஃபில் பண்ண முடியாதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாக்கு ஜாக்கி சான் காதுகளுக்கு போயிட்டு ஏற்கனவே படங்கள் தொடர்ந்து ஃப்ளாப்பு, இந்த டாக்லாம் கேட்கவே மனுஷன் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டுருக்காரு. ஆனால் தவண்டு போலங்க திரும்ப நடந்த நம்ம பண்ணார், எல்லாரும் சொல்கிற மாதிரியும் நாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி ப்ரூஸ்லி ஒருத்தர் தான், ஸோ நாம் ஒரே ஜாக்கி சானாக இருப்போம், புதுசாக அதனால் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சீரியஸான சண்டைகளுக்கு மத்தியில் காமெடியாக பல விஷயங்களை கொண்டு வந்தார். இந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் உலகம் முழுக்க ஹிட் அடிக்க தான் ஹாலிவுட் வரைக்கும் திரும்பி பார்த்தாங்க. யார்ப்பா அந்த பையன் ஜாக்கி, வேறு லெவலில் பர்ஃபார்மாக பண்ணுறாப்புல, காமெடியாக பண்ணுறாப்புலன்னு ஹாலிவுட் சினிமா இவர் அழைச்சிது. பொதுவாக நடிகர் அஜித் அவர்களுக்கு சொல்லுவாங்களே, அஜித் அவர்களோட ஹிட் படங்களுக்கு இணையாக ஃப்ளாப்பும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட ஒரு படி மேலே ஜாக்கியை பற்றி சொல்லலாங்க. ஏன்னா ஜாக்கி நடித்த படங்கள் எல்லாமே ஹிட்டுன்னு சில பேர் நடிப்பீங்க, ஆனால் ஹிட்டான படங்களை விட ஃப்ளாப்பான படங்கள் தான் அதிகம். ஆனால் இப்போ வரைக்கும் உலக சூப்பர் ஸ்டாரை இந்த மனுஷனை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி மோத கொண்டேங்க, அவரே ஜாக்கி அவர்கள் தீவிர ஃபேனாக தான் கருதப்படுவார். அந்த அளவுக்கு ஜாக்கி உலக சூப்பர் ஸ்டார்களையே தன்னோட ஃபேனாக வச்சுக்கிட்டு இருக்கவர். ட்ராகன் லார்டு அப்படின்ற படத்தை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா உலகளாவிய சூப்பர் ஸ்டார்ஸை இவரை சூப்பர் ஸ்டார்னு நம்புகிறாங்கன்னா காரணம் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு சீன் நடிக்கணும், ஒரு ஹீரோ எவ்வளோ டேக் எடுக்கலாம், ஒரு 10, 20, 30, 50, 100? ஆனால் ஜாக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராகன் லார்டு அப்படின்ற படத்தில் ஒரே ஒரு காட்சியில் நடிக்கிறதுக்காக மட்டும் 2900 டேக்ஸை எடுத்த மனுஷன். பர்ஃபெக்ஷனுக்காக இவ்வளோ மெனக்கெட்டுற கலைஞர்களுக்கான பட்டியல் எடுத்திங்கன்னா அது இவ்வளோதாங்க டாப்பு. எவ்வளோ டேக் பாருங்கள், 2900 டேக்ஸ் ஒரு சீனுக்காக. நான் சொல்கிறது இந்த ஒரு படத்தில் மட்டுமே சொல்கிறேன், இது மாதிரி எவ்வளோ படங்களை நடிச்சிருப்பாரு, எவ்வளோ டேக்ஸ் போயிருக்கேன் பாருங்கள், சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளோ கஷ்டப்படுறதுனால தான் இப்போ அவரோட படங்கள் நின்றுக்கிட்டு இருக்கு. ஆமர் ஆஃப் காட் இந்த படத்தில் நடித்த நம்ம ஜாக்கிக்கு மிகப்பெரிய காயம் ஒன்று ஏற்படுது. ஏன்னா அவரோட ஸ்டண்ட்டெலாம் பார்த்துருப்பீங்க, படம் முடிஞ்சதுமே எண்டு கிரெடிட் ஓடும் போதே அந்த ஸ்டண்ட்டெலாம் போட்டுட்டு இருப்பாங்க ஜாக்கி பண்ண எல்லாத்தையுமே. ஏன்னா இந்த மனுஷனாக டூப் பேப்பர்ஸாக போட மாட்டார், எவ்வளோ ரிஸ்கியான ஃபைட் சீனாக இருக்கட்டும் அவர் தான் பண்ணுவார். ஒரு 12th மாடியிலேருந்து அந்த கம்பியை பிடிச்சி கீழே விழணுமா, நான் விழுறேன், வேறு ஸ்டண்ட் டூப்லாம் வேணாம், நானே பண்ணுறேன்னு அடம் பிடிச்சி பண்ணுவார். இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு அவர் போகிற மாதிரி ஒரு பெரிய காயம் ஏற்படுது. இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா, அவரோட மண்டை ஓட்டில் பிளாஸ்டிக் ப்ளக்கை இன்சர்ட் பண்ணிட்டாங்க. நிரந்தரமான பிளாஸ்டிக் ப்ளக்கு எடுக்க முடியாது. இது மட்டுமாங்க, ஒரு பிளேன்லேருந்து ஒரு ஹாட் ஹீலியம் பலூன் மேலே தாவர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக கிளைமேக்ஸில் பார்த்துருப்பீங்க. அது அவ்வளோ ரிஸ்கியான ஒரு கிளைமேக்ஸுங்க, ரோப்பே கிடையாது, அதை தான் ஹைலைட்டு, ரோப்பே கிடையாது. ஆனால் அவ்வளோ ரிஸ்கியான அந்த ஷாட்டில் இந்த மனுஷன் நடித்து கொடுத்துருப்பாரு. இது எல்லாமே அவரோட ரிஸ்க் எடுக்கிற விதம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சில சான்றுகள். 80s and 90s இந்த காலகட்டத்திலாம் நம்ம ஜாக்கிக்கு எதிராக பொறாமையில் சுற்றின ஒரு சிலரை இருந்திருக்க தான் செய்கிறாங்க. இவர் கிட்னாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அலைஞ்சவங்களும் இருக்க தான் செஞ்சுருக்காங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, த ட்ரேட் அப்படின்ற ஒரு அண்டர் கிரவுண்ட் க்ரைம் ஆர்கனைசேஷனுங்க. நான் முதலே சொல்லிட்டேன், ஜாக்கியோட அப்பாவும் அண்டர் வேர்ல்டில் இருந்தவர் தான், ஸ்பையாக இருந்தால் அதுக்கப்புறம் அண்டர் வேர்ல்டுக்கு போனவர். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு கேங் என்ன பண்ணுது, ஜாக்கி அண்ட் அவருடைய டீம் மெம்பர்ஸ் இந்த ஸ்டன்மேன்லாம் இருக்காங்களே அவங்கள தூக்கணும்னு அலைய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ஜாக்கிக்கு ஒரு டீமுக்கோ தெரிய வந்திருக்கு. இதுக்காகவே ஹாங்காங்கில் இவரும் இவருடைய டீமும் எங்கே போனாலும் சரி எல்லார் கைகள்லேயும் கன் இருக்கும், கிரனேடு கூட வச்சுருந்தாங்களாம். பொதுவாக இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் நம்மளை பெருசாக அப்ரோச் பண்ணி தான் நம்ம பார்த்துருப்போம், சார் இன்சூரன்ஸ் போட்டுங்க சார், நாளைக்கு என்ன ஆகப்போ தெரியாது சார், குடும்பம் நடத்தலாம் நிற்கக்கூடாது சார், அது இதில் நிறைய விஷயங்கள பேசுவாங்க. ஆனால் ஜாக்கியோட வீட்டு வாசலை இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை சேர்ந்த யாருமே கால் வைக்கவே பயப்படுவாங்களாம். என்ன தரமாக இருக்குது, ஜாக்கி அண்ட் அவரோட ஸ்டண்ட்மென் இருக்காங்களே இவங்க எப்போ வேணாலும் சாவாங்க. ஓகேவா, இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்கிறது எப்போ வேணாலும் சாவாங்க. இவங்க கிட்ட மட்டும் நாம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இவங்க நாளைக்கே செத்துறான ஒட்டுமொத்தமாக இன்சூரன்ஸ் தொகையை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும், நம்ம கம்பெனி பெரிய லாஸ் ஏற்படும்னு சொல்லிட்டு ஜாக்கி அண்ட் டீம் மெம்பர் யாருக்குமே இன்சூரன்ஸ் போட மாட்டேன்னு எல்லா கம்பெனியும் சொல்லியிருக்கு. பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க ஜாக்கியோட பேரையும் அவரோட டீம் மெம்பர்ஸ் பேரையும். இதனால் ஜாக்கி ஏதோ உடஞ்சி போயிட்டு ஐயோ இன்சூரன்ஸ் கிடைக்க மாட்டேது நாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கையை பசஞ்சிட்டு உட்காராம இந்த மனுஷன் என்ன பண்ணார், இந்த படங்களில் வர்ற பைசா இருக்குல்லங்க அதை கலெக்ட் பண்ணி தன்னோட பேர்லேயே தானாக ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுமே ரிசர்வில் எடுத்து போட்டே வந்தார். அட் த சேம் டைம் அவர்கிட்ட எத்தனை ஸ்டன்ட்மென் இருக்காங்களோ அவங்க எல்லார் பேர்லேயும் அவரே இன்சூரன்ஸை போட்டு கொடுத்தாருங்க. எந்த கம்பெனியும் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்காது, ஜாக்கியோட பேர் மட்டும்தான் இருக்கும். இவ்வளோ நல்ல மனுஷன், நம்ம ஜாக்கிக்கு கோவமே வராதாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்திருக்கு. அது ஒரு பெரிய மேட்ச் வரைக்கும் கொண்டு போச்சு, ஆனால் அந்த மேட்ச் நடக்கலை. என்னென்னா 1984 வீல்ஸ் ஆன் மீல்ஸ் அப்படின்ற படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த உலக புகழ்பெற்ற கிக் பாக்ஸிங் வேர்ல்டு சாம்பியனான ஒக்யூடஸ் இவர் கூட ஒரு ஃபைட் போடுற சீக்வன்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகிட்டுருக்கு, அவருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதை விட ஒரு படி மேலே போயிட்டு உண்மையிலே அடிச்சிட்ருக்கார் ஜாக்கியை. ஜாக்கியும் கடுப்பில் திருப்பி அடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கலைபுரம் ஏற்படுது, அங்கே க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து வேணாங்க வேணாங்க சொல்லி தடுத்து விட்டுறாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாகுது, ஜாக்கியை இவருமே ஒரு மேட்சுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, நாங்கள் உண்மையிலேயே சண்டை போடுறோம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேணாம், படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிட்டோம், ஒரு ஸ்டேஜ் ரெடி பண்ணுங்க நாங்கள் சண்டை போடுறோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோ அப்போ பயங்கரமாக விஷயம் பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு, உலகம் முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அச்சீவ் விட்டாங்க, இதுக்கப்புறம் ஸ்டேஜில் போய் அச்சீவ் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரியல் எக்ஸிபிஷன் மேட்ச் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு கிட்டத்தட்ட ஏற்பாடுகள் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் மேட்ச் நடக்கலை. கடைசி நேரத்தில் மனமாற்றம் யாருக்கு வந்துச்சுன்னு தெரில, மேட்ச் நடக்காமே போயிடுச்சு. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, கரெக்டாக 4 வருடங்களில் இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் சந்தித்தாங்க ஒரு படம் ஷூட்டிங்காக, டிராகன்ஸ் ஃபார் எவர். இந்த படத்தில் ஒரு சண்டை காட்சியில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. நம்ம ஜாக்கி சான் அவர்கள் 2 கின்னஸ் உலக சாதனைகளுக்கு சொந்தக்காரர், எத்தனை பேர் தெரியும். அதில் மொதல் கின்னஸ் ரெக்கார்டு என்னென்னா, மோஸ்ட் ஸ்டன்ட்ஸ் பை அ லிவிங் ஆக்டர், அதாவது இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க நடிகர்கள்லேயே அதிகமாக ஸ்டண்ட்டை மேற்கொண்ட நடிகர்ன்ற ஒரு அசைக்க முடியாத உலக சாதனையை இவர் ஹோல்ட் பண்ணியிருக்கார். இன்னும் இது மட்டுமா, 2வது வேற லெவல் சாதனைங்க உலக சாதனை. நம்ம டிஆர் சார் இருக்கார்ல, அதாவது கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல் வரிகள் ஒளிப்பதிவு அது இதுன்னு ஒரு பெரிய அந்த கிரெடிட்ஸ் நின்றுக்கிட்டே போகும். ஒரு படம் எடுத்தார்னா ஃபுல்லாக அவரோட கைவண்ணம் இருக்கிறதா தான் அர்த்தம். இதுவே உலகளாவிய சினிமாவில் டபுள் டீயாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் 2வது உலக சாதனை ஜாக்கி கிட்ட. ஏன்னா சைனீஸ் ஜோடியாக் அப்படின்ற படம் ஜாக்கி சான் நடிப்பில் வெளியாக இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த படத்தில் மட்டுமே இவருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கப்பட்டது 15 டிபார்ட்மெண்ட்ஸில். அந்த டைரக்ஷனு அது இதுன்னு எல்லாத்துலேயும் அவரோட பேர் தான். உலகத்திலேயே ஒரு படத்துக்காக இவ்வளோ கிரெடிட்ஸை 15 கிரெடிட்ஸை வாங்கினா ஒரே ஒரு கலைஞர்னு பார்த்தீங்கன்னா, ஆகச்சிறந்த கலைஞர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி மட்டும் தான். ஒன் மேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சும்மாவை சொன்னாங்க. நம்ம ஜாக்கியோட இன்னொரு ஹிட்டன் ரோல் என்ன தெரியுமா, நல்ல சிங்கர், அருமையாக பாடுற ஒரு நபர். இவர் ஆக்சுவலாக கிளாசிக்கலி ட்ரெயின்டு வோக்கலிஸ்ட்டுங்க நம்ம ஜாக்கி சான் அவர்கள். இது வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட இசை ஆல்பங்களை 5 மொழிகளில் வெளியிட்டிருக்காரு. ஆரம்பத்தில் ஜாக்கியோட ஆங்கிலம் இருக்குல்ல, அது அவ்வளோ மோசமாக இருந்திருக்கு. 4 வார்த்தை கூட சேர்ந்தாப்புல அவரால் பேச முடியாதாங்க ஜாக்கியால். இதுக்கு ஒரு நிகழ்வு கூட நம்மளால் உதாரணம் சொல்ல முடியும். ஒரு தடவை என்ன இருக்கு, குயின் எலிசபெத் இருக்காங்களே மறைந்தாங்களே, இவங்க ஜாக்கியை பார்த்துருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்களே, ஜாக்கியோ வரிசையில் நின்றுக்கார், அவரையும் பார்த்துருக்காங்க. குயினுக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கு, ஜாக்கி அப்படின்னால இந்த அளவுக்கு தான் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார் அது சொல்லி குயினுக்கு தெரிஞ்சிருக்கு. ஜாக்கி மனப்படம் பண்ணிட்டு இருந்திருக்காரு, இதே போல் குயின் நம்ம முன்னாடி வந்து நின்னா நாம் அவங்களை எப்படி விஷ் பண்ணணும், இதான் சொல்லுவாங்க நீங்கள் புதுசாக ஹைனஸ்ன்னு சொல்லிட்டு அந்தமாதிரி வார்த்தைகளை கோர்வையாக ஒரு 4-5 வார்த்தையை சேர்த்து அவர் மனப்படம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. குயின் அங்கே வர 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 ரோல் பண்ணிகிட்டே இருக்காரு, வாயில் ஓடிக்கிட்டே இருக்கிற வார்த்தை. அவங்க ஒரு முன்னாடி வந்து நின்னதுமே ஜாக்கியோட மைண்டு ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு இருக்கு, என்ன வார்த்தையில் மனப்படம் பண்ணிருந்தாரு எல்லாருமே மறந்துட்டுருக்கு. பட்டில் என்ன பண்ணிட்டுருக்காரு, குயினை பார்த்துட்டு தப்பன்னு உளறிட்டு தலையை குடிஞ்சிட்ருக்காரு கீழே. குயின் அங்கேருந்து நடக்கலை, அங்கே தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க, ஜாக்கி அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டே இருந்திருக்காங்க. ஜாக்கியா மனசுக்குள்ளே தோணுது, ப்ளீஸ் நகர்ந்து போங்க போங்க போங்கன்னு, ஆனால் அவங்க போகிற மாதிரி தெரியல, அங்கேயே நின்றுட்டுருக்காங்க, பக்கத்தில் இருந்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இவர் தான் ஜாக்கி அதுன்னு சொல்லிட்டு. ஒரு கடத்தில் குயின் அப்படி போனதுக்கப்புறம் தான் ஜாக்கிக்கு பெருமூச்சியாக வந்திருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டவர் தான் ஜாக்கி, 4 வார்த்தை கூட சரியாக பேச முடியாமல் ஆங்கிலத்தில், அவ்வளோ கஷ்டப்பட்ட மனுஷன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, இங்கிலீஷ் தெரிஞ்ச எல்லாருக்கும் ஜாக்கியை தெரியும், அந்தளவுக்கு சாதனை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 7 மொழிகளை சரளமாக பேச வல்லவர் தான் நம்ம ஜாக்கி சான். இல்லை முதல்ல எடுத்திங்கன்னா கேன்டோனீஸ் அண்ட் மாண்டரின், இங்கிலீஷ், ஜெர்மனி, கொரியன், ஜாப்பனீஸ், தாய், ஒரு நாட்டில் இருக்க ரீஜனல் லாங்குவேஜையும் தாண்டி பல நாடுகளோட மொழிகளை கற்றுக்கிட்டு இருக்காருன்னா இதுதான் விழுந்த இடத்துலேயே எழுதுறதுன்னு அர்த்தம். இல்லை இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட சைன் லாங்குவேஜ் இருக்குல்ல, இதுவும் மனுஷனுக்கு கற்றுப்படி. இவ்வளோ பெரிய லெஜெண்டுக்கு ஆஸ்கர் விருதே கிடைக்காமல் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஆதங்கம் இவரோட ரசிகர்கள் மத்தியில் பெருசாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் முற்றுப்புள்ளி வைக்கப்படுச்சிங்க. எஸ், கௌரவ ஆஸ்கர் நம்ம ஜாக்கி அவர்களுக்கு கிடைச்சிது.
அந்த ஸ்டேஜில் அவர் பேசின ஸ்பீச்லாம் இருக்கு கேளுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். சில்வஸ்டர் ஸ்டாலோன் இருக்கார் பாருங்கள் நடிகர், அவர் வீட்டுக்கு போகிறப்பலாம் அவர் வாங்கியிருந்த ஆஸ்கர் அவார்டை பார்த்துட்டு இவர் ஃபீல் பண்ணது நமக்கு இது கிடைக்காதான்னு ஏங்கினது. இந்த விஷயம் தான் நடந்திருக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீனு. ஆனால் அப்பேற்பட்ட நபர் கையில் ஆஸ்கர். இந்த ஈவெண்ட்டில் இவர் ஆஸ்கர் வாங்குறத ஸ்டாலினே உட்காந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்ருப்பார். எப்படி காலம் மாறி இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட படங்கள் இவரோட பேக்கில் இருக்குது, ஃபுல்லாக நடித்து முடிச்சிருக்காரு. 57 ஆண்டுகள் சினிமா பயணம், இவ்வளோ ரிஸ்க்கான ஸ்டண்ட்ஸை மேற்கொள்கிற ஒரு நபரால் 2 படங்களை தாண்டதே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க சினிமா துறையில். ஆனால் இந்த மனுஷன் 57 ஆண்டுகளை பூர்த்தி பண்ணியிருக்காரு. லிவிங் லெஜெண்டு தான் இவர் தான். ஜாக்கி அவர்கள் ஒரு கலைஞனாக மட்டும் இல்லைங்க, நல்ல மனுஷனாகவும் தன்னை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. தான் பெத்த மகன் வரைக்குமே தான் நல்ல மனுஷன்றதை அப்படி ஆணித்தனமாக உரைக்க சொல்லியிருப்பார். எதை வச்சுன்னு கேட்குறீங்களா, சொல்கிறேன். இப்போ நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன், என் மகன் இருக்கா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என் சொத்தை அவன் பேரில் எழுதி வச்சுருவேன், நான் இருக்கணும் இல்லையோ அவன் அனுபவிச்சுக்கலாம். ஆனால் ஜாக் என்ன தரமா பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 130 மில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு சொத்தை சேர்த்து வச்சுருந்தாலும் அதில் 1 பைசா கூட என் மகனுக்கு பங்கில்லைன்னு எழுதி வச்சுருக்காருங்க ஜாக்கி சான். அவர் இறந்த பிற்பாடு இந்த சொத்தில் பெருந்தொகை நலிவுற்ற ஏழைகளாக இருப்பாங்களே அவங்களுக்கு போய் சேரணும்னு அந்த மனுஷன் எழுதியே வச்சுருக்காரு. அதாவது நீங்கள் பெற்ற பையன், ஆனால் உங்கள் பையனுக்காக நீங்கள் சொத்தை கொடுக்காம செத்ததுக்கப்புறம் நன்கொடையாக போகணுன்ற மாதிரி எழுதி வச்சுருக்கீங்க, எல்லாம் சரியாங்க அப்படின்னு கேட்குறப்ப அனுதர்மா சொன்னார், சம்பாதிக்க தெரியாதவனுக்கு செலவு செய்ய தகுதி இல்லைன்னு சொன்னார். தன்னோட வாழ்க்கையை லீட் பண்ண என் பையனுக்கு சம்பாதிக்கவே தெரியல, கஷ்டப்படவே மாட்டான் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை மட்டும் செலவு பண்ணேன், அவனுக்கு என்ன தகுதி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்ப்பா அவரோட மகன் மேலே இவ்வளோ பெரிய கோபம் கட்டினா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயத்தை, அதில் எவ்வளோ ஆழமான அர்த்தங்கள் புதஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியுங்க. மொரோவர் அந்த விஷயத்த சொல்ல விரும்பல, ஆனால் ஹிண்ட்டாக கொடுக்குற தெரிஞ்சுக்கோங்க. ஜாக்கி சான் போதைப்பொருள் ஒழிப்பு இருக்குல்ல அதோட தூதராக செயல்பட்டவர் சிங்கப்பூரில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். தான் மட்டும் சம்பாதிச்சு அந்த பணத்தை தன்னோட குடும்பத்துக்காக மட்டும் செலவு பண்ணிக்கிற மனுஷங்களுக்கு மத்தியில் இந்த மனுஷன் சம்பாதிக்கிற காசில் என்ன தெரியுமா பண்ணுவார், பெரும்பாலும் சுற்றுச்சூழல் காப்பாளர்கள் சுற்றுச்சூழல் காப்பு அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தரப்புக்கு பெரும்பங்கான தொகையை ஃபுல்லாக செலவிடுவார். நமக்கு சுற்றுச்சூழல் தான் முக்கியம், அதை காத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இந்த பேரிடரெலாம் ஏற்படுற டைம் இருக்குல்ல, நிலநடுக்கம் பெரிய புயல் அடித்து மக்கள் கஷ்டப்படுறது, வீடுகளை இழந்தவங்க இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, அந்த மக்களோட மறுவாழ்வுக்கு உதவி பண்ணுறதுன்னு இதுக்காக தன்னோட பணத்தை பெருசாக செலவு பண்ணியிருக்காரு. இந்த விலங்குகள் பாதுகாப்பு இருக்குல்ல, இதுலேயும் மனுஷனை அடிச்சிக்க முடியாதுங்க, அவ்வளோ விலங்குகளுக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்காரு. சைனாவோட அடையாளமாக பார்க்கப்படுறதுல பாண்டா, அந்த பாண்டா தான் ஜாக்கிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விலங்கு. நான் இப்போ சொல்ல போகிறது ஆத்திச்சுடி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஜாக்கியோட நவீனகால ஆத்திச்சுடின்னு நினச்சிட்டே கேளுங்க, தெளிவாக புரியும். துவக்கத்தால் துவளாதே, ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சரியாக வரலையா வேணாண்டு விட்டுறாத, தொடர்ந்து ட்ரை பண்ணு, செய்வதை சிறப்பாக செய், சுயத்தை நம்பு, உன்னால் என்ன முடியுன்றதை மட்டும் நம்பு, உடைவது உன்னதம் பெறவே, எவ்வளோ வாட்டி நீ அடிபட்டுட்டு கீழே கீழே விழுந்தாலும் நீ ஸ்ட்ராங்காக மாறுவியே தவிர விழுந்து போயிட மாட்ட, ஒரேடியாக எழுந்து வாண்டுறாரு. வழிகளை தேடாத உருவாக்கு, வேற லெவல் லைன்ஸ் இது. வெல்லும் வரை விடாதே, உனது பாணியை மாற்று, எதையும் சிறு வயதிலேயே செய்திடு. வயசானதுக்கப்புறம் உடம்புல சத்தெல்லாம் போனதுக்கப்புறம் நாம் யோசித்து என்ன பிரயோஜனம், யோசிக்க மட்டும் தான் முடியாது, செய்ய முடியாது. இது மட்டும் கிடையாதுங்க, ஜாக்கி சொன்ன அனுபவ வரிகள் இருக்குல்ல அது ஒரு தொகுப்பாகவே காட்டுறேன், ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்களே இன்ஸ்பைர் ஆவீங்க. வாழ்க்கை உங்களை கீழே தள்ளிவிடும், ஆனால் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டுமா இல்லையா என்பதை உங்களால் மட்டுமே தேர்வு செய்ய முடியும். நான் மனச்சோர்வடைந்தால் ப்ரூஸ்லியின் திரைப்படங்களை பார்ப்பேன், நான் ப்ரூஸ்லியிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன், நான் ஒருபோதும் அடுத்த ப்ரூஸ்லியாக விரும்பவில்லை, நான் முதல் ஜாக்கி சானாக இருக்க மட்டுமே விரும்பினேன். சிறந்த சண்டைகளானது நாம் தவிர்த்த சண்டைகள்தான், வலி என்பது எனது அன்றாட வழக்கம், நான் மருத்துவமனைக்கு செல்லாத வரை அது எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஏன் ஜாக்கி சான் ஆனேன், ஏனெனில் பெரும்பாலான மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நான் மிகவும் கடினமாக உழைக்கிறேன், நான் இன்னும் பயிற்சி செய்கிறேன். தற்காப்பு கலைகள் மக்களை துன்புறுத்துவதற்காக அல்ல, மக்களை பாதுகாப்பதற்கு. நான் கோமாளித்தனமாக தான் இருப்பேன், ஆனால் நான் முட்டாள் கிடையாது. நான் மக்களை சிரிக்க வைக்க விரும்புகிறேன், உலக அமைதியை ஊக்குவிக்க முயற்சி செய்ய விரும்புகிறேன். உன்னால் முடியாது என பலர் கூறிய வார்த்தைகளே என்னை வெற்றியின் பக்கம் தள்ளியது. ஒருவர் எப்பொழுதும் உன்னை திட்டிக் கொண்டிருந்தாலும் அவர் மீது நீ அன்பு செலுத்தினால் அவர் மனதையும் நீ மாற்றலாம். பழைய தலைமுறையினருடன் எவ்வாறு பேச வேண்டும் என்பதை இளம் தலைமுறையினருக்கு நாம் கற்பிக்க வேண்டும். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இதை நான் சொல்கிறதுனால நிறைய நடிகர்களோட ரசிகர்கள் எனக்கு எதாவது திரும்ப வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் உண்மை கசகதா செய்யும் சொல்லிடுறேனே, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடிச்சிட்ருக்க ஒரு நடிகர்
சமுதாயத்திற்காக அவ்வளோ விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நடிகர், லிவிங் லெஜெண்டாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நடிகரை தசாவதார ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து இந்த மனுஷன் ஸ்டேஜ்லேயே ஒரு சில விஷயங்களை பண்ணியிருந்தார். அங்கே இருக்கிற வேலையாட்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை இந்த பலகையில் துணி போய் ஓரமாக வைக்கிறது அது இதுன்னு இதெல்லாம் இந்த மனுஷனே பண்ணியிருந்தார். அப்பேற்பட்ட இந்த கலைஞரோட பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த பட்டமும் கிடையாது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.